வணக்கம். சுற்றுச்சூழல் கல்விக் கழகமும் சிபிஆர் சுற்றுச்சூழல் மையமும் இணைந்து தேசிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கத்தை முன்னிட்டு இந்த ஒரு நாள் மூலிகை பயிற்சி முகாமை நடத்த இருக்கிறது. அதற்கு வருகை தந்திருக்கின்ற சுற்றுச்சூழல் கல்விக் கழகத்தின் நிறுவனர் ஐயா திருமதி காமராஜன் அவர்களையும், இந்நிறுவனத்தின் தலைவர் திருமதி சிவகணபதி ஐயா அவர்களையும், சிபிஆர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற திருமதி ராமலிங்கம் ஐயா அவர்களையும், நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக விளங்குகின்ற சுற்றுச்சூழல் மையத்தின் சுற்றுச்சூழல் கல்விக் கழகத்தின் உறுப்பினர் திருமதி தேசிகன் ஐயா தலைமை ஆசிரியர் ஓய்வு அவர்களையும், மற்றும் இங்கு பங்கு பெற வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் சுற்றுச்சூழல் கல்விக் கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி. வணக்கம். தொடங்கி வைக்க சிபிஆர் சுற்றுச்சூழல் மையத்தின் புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சுற்றுச்சூழல் கல்விக் கழகத்தினுடைய தலைவர் அவர்களே, செயலாளர் ராமநாதன் ஐயா அவர்களே, மற்ற உறுப்பினர்களே, இந்த பயிற்சியில் பங்கு பெற வந்திருக்கின்ற பொதுமக்களே, ஆசிரியர் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். இது தேசிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம் என்பது நாடு முழுவதும் நடத்தப்படுகின்ற ஒரு இயக்கம். அது நடுவண அரசனுடைய வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் நடத்துவதற்கு ஆண்டுதோறும் நடத்துகிறாங்க. இது ஒரு ஒரு ஆண்டும் ஒரு ஒரு தலைப்பை கொடுப்பாங்க. அந்த தலைப்பை ஒட்டி இந்த மாதிரி தன்னார்வ அமைப்புகள்லாம் அதை பற்றி இது செய்து பல்வேறு பிறக்கத்தில் அவருடைய பாதுகாப்பது எப்படி, மண் வளம் இழப்பதை தடுப்பது எப்படி என்ற தலைப்பில் வந்து இந்த ஆண்டு செயல்பாடுகள் வந்து செஞ்சுட்டு வராங்க. அந்த மாதிரி புதுவை பகுதியில் ஒரு 36 பள்ளிகளுக்கும் 16 தன்னார்வ அமைப்புகளுக்கும் நிதி கொடுத்துன்னு செஞ்சு மாநிலத்தில் முக்கியமான நோக்கம் வந்து பள்ளி மாணவர்களுக்கு நம்ம சுற்றுச்சூழல் பாதிப்பை வந்து எதனால் ஏற்பட்டதுன்னு சொல்லி நல்லா உலகம் முழுதுமே ஆய்ந்து பார்க்கும்பொழுது நம்ம கல்வி திட்டத்தில் சரியான முறையில் வந்து அந்த நாளில் சொல்லிக் கொடுக்கலாம்னு தான் முடிவுக்கு வந்தாங்க. உண்மையாக தான் நமக்கு இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமான, பாதுகாப்பு சம்பந்தமான, இல்லை நம்மளுடைய பகுதிகளுடைய பெருமையை பற்றி நம்ம வந்து பாடத்தில் சொல்லித்தரல. அது வந்து பாடத்திட்டத்தில் அப்போ வந்த உடனே நம்ம மரத்தை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும், ஆச்சார் சொல்லிக் கொடுத்தாரு இல்லையா, அது மாதிரி தானே செய்யணும், மரத்தை வெட்டி எல்லாம் செய்யணும். இப்போ புத்தகத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நீங்களாம் பார்த்துருக்கீங்களாமா, நீங்களாம் இப்போ போது பாடத்தில் எப்படி படிக்கிறாங்கன்னா, மரம் ஆக்சிஜனை கொடுக்கின்றது, கார்பன் டை ஆக்சைடு உட்கொண்டு ஆக்சிஜனை நமக்கு கொடுக்குது, மண் அரிமானத்தை தடுக்கின்றது, மழை பெய்வதற்கு உதவுகின்றது, மண் வளமாவதற்கு தழைகள் மாற்றி மண் வளமாக்குறதுன்னு சொல்லிட்டு இப்போ பாடத்தில் மாற்றிட்டோம். தப்பாக நம்ம திருப்பிக்கணும் இல்லையா, தவறு நம்ம தவறு செய்யாதோ யாராவது இருக்காங்களா, தவறு கடவுளே புராண கதையை எடுத்துக்கணும் கூட புராணம் இருக்குது, அதை பார்த்து எவ்வளோ கடவுளோ எவ்வளோ தப்பு செஞ்சுருக்கிறாங்க இல்லையா, புராணத்திலே ஒத்துக்கிறாங்க. அதில் நம்மளும் வந்து தவறை வந்து ஒத்துக்கொண்டு திருப்பிக் கொள்வது தான் மனிதனுடைய இயல்பு. அந்த மாதிரி இப்போ பாடத்திட்டத்தை மாற்றி இப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து ஓரளவு இந்த சுற்றுச்சூழலுக்கு வந்து சிறப்பாக செய்கிறாங்க. அது இருந்தாலும் வந்து ஒரு 30% மக்களுக்கு தான் போய் சேர்ந்தது. ஏன்னா மக்கள் தொகையில் 20 வயசுக்கு குறைவாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 33% மக்கள் 20 வயசு குறைவாக இருக்கிறாங்க. அவங்க பள்ளியில் கல்லூரியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பாடத்திட்டத்தை வழியாக அந்த விழிப்புணர்வை கொண்டு வராங்க. ஆனால் பொதுமக்களுக்கு யாரும் கொண்டு வர, பொதுமக்களும் சேர்ந்த இதாக தான் நல்லாயிருக்கும். இவங்க எப்போ வந்து இவங்க உணர்ந்து இவங்களோட வாழ்க்கையில் வந்து இவங்க வந்து அதை கடைபிடித்து அந்த பாதுகாக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறப்பெல்லாம் அதுக்குள்ளே அழிஞ்சிடும் போல இருக்கு. போகிற வேகம் மிக வேகமாக நம்ம வந்து எல்லா இழப்பும் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதில் மிக முக்கியமான வந்து மண் வளம் இழத்தல், அதுதான் இதோட முக்கியமான நோக்கமே. நாங்கள் சொல்கிறது மண் இயற்கையிலேயே மண்ணும் வளம் பெறுகின்ற ஒரு இந்த பூமியை வந்து நம்ம வளம் இழக்காமல் தட்டுன்னு வரோம். நம்மளை அறியாமல் நம்ம தட்டுன்னு வரோம். மரங்கள் வெட்டப்படுவதனால
இருந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தலைகள்லாம் விழுந்து மக்கி வரும், சாணி மாடு மாடு மேய்ஞ்சினா சாணி எல்லாம் விழுந்து எருவா வந்திருக்கும். அதையே நம்ம வரட்டியா தட்டி இறக்கி வச்சிருக்கோம். இப்படி வந்து மண் இயற்கையிலே வளம் பெறுகின்ற வாய்ப்பு எல்லாத்தையும் நம்ம தடுத்ததுனால இப்ப என்ன இப்போ மண் வளம் இல்லாம போய் எதுக்கு புறம் இல்லாத மண்ணா போய் விளைச்சல் வந்து குறைஞ்சினே வருது. நம்ம சுதந்திரம் அடைஞ்சப்ப பார்த்தீங்கன்னா 50 மில்லியன் டன் உணவு தானிய உற்பத்தி பண்ணோம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு முதல் 10 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து விவசாய உற்பத்தி கொண்டு வந்தோம். இன்னைக்கு 200 மில்லியன் டன் உணவு தானிய உற்பத்தி பண்றோம். அதே சமயத்தில் மக்கள் தொகை என்ன ஆயிப்போச்சு, 50 கோடியிலிருந்து 100 கோடியை தாண்டி நம்ம போயிட்டே இருக்கிறோம். ரொம்ப வேகமாக போகுது. அந்த அளவுக்கு வந்து உணவு உற்பத்தி இல்லை. எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் மேப் எடுத்து போட்டு பார்க்கும்பொழுது நம்ம இந்தியா வந்து சுத்தமாக வந்து விவசாயமே நடக்காமல் போக போகுது. நம்ம இந்தியா ஆப்பிரிக்கா பகுதி ஒரு வட்டம் போட்டு காமிச்சுக்கிறாங்க. அந்த வட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயமே எதிர்காலத்தில் வந்து 150 ஆண்டு காலம் இல்லை 100 ஆண்டு காலத்தில் வந்து விவசாயமே சுத்தமாக வந்து முற்றிலும் குறைஞ்சிடும். அப்போ சைனாவும் அமெரிக்கா வட அமெரிக்காவும் தான் விவசாயமே நடக்குன்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு விவசாயத்துக்கு லாயக்கு இல்லாத ஒரு நிலவாக மாறிட்டு போச்சுன்னா நம்ம சோமாலியா மாதிரி இப்போ சோமாலியா பற்றி நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறோம். நம்மளை பற்றி மற்ற நாடுகள்லாம் பேசக்கூடிய சூழ்நிலைக்கு வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம தவறுங்களுடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சிகள்லாம் தரும். அந்த மூலிகை செடி மூலிகைன்றது நீங்கள் பார்க்காதீங்க, எல்லா தாவரங்களுக்குமே ஏதாவது பயன் இருக்குது. அதாவது இது சொல்லுவாங்க, அந்த காலத்தில் குருகுலம்னு சொல்லுவாங்க. குருகுலத்தில் தான் பிள்ளைங்களாம் படிப்பாங்க. ஒரு 10 ஆண்டு காலம் பிள்ளைய 6 வயசானவொடனே கொண்டு போய் குருகுலத்தில் காட்டில் கொண்டு விட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க. பிள்ளை அங்கே தான் வளருவான். வீட்டுக்கு வர்றது கல்யாணம் மஞ்சள் தண்ணி இதுக்கெல்லாம் கூப்பிட்டு போ நம்ம கூப்பிட்றோம் இல்லையா, பசங்களை கூட்டு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த கூட்டு விட்டுட்டு வந்துடணும். 10-12 ஆண்டு காலம் முடிஞ்ச உடனே அவங்க ஒருத்தர் அப்படி கேட்குறேன், நான் வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வர போகிறான். சரி தளமாக பார்ப்பா, வீட்டு போகிறதுக்கு மீண்டும் வந்து எனக்கு ஒரு 4 செடியை வந்து எதுக்கு புறையில ஒரு 4 செடியை பார்த்து பிடிங்க வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போகணும்னு சொல்கிறாரு. அவன் சுற்றுறான், அன்றைக்கி கூட காலிலேருந்து 4 செடி பிடிங்க கொடுத்துட்டா போயிடலான்ட்டு சுற்றி சுற்றி வரான் காட்டேன். எந்த செடியுமே வந்து புறையில செடியாக இல்லை. களைச்சி போய் சாயங்காலம் வரான். இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம ஊருக்கு போடுறது. வந்து சொல்கிறான், ஐயா நான் பூரா சுற்றுனேன், எல்லாத்துக்கும் போனேன், எந்த செடியும் புறான் எல்லா செடியும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. எல்லா செடியும் பயனுள்ள செடியாக இருக்குது. நான் என்ன செய்யறதில்ல, வீட்டுக்கும் போகணும், எனக்கு ஆசையாக இருக்குது. 10 வருஷம் இப்போ வச்சு போகணும்னு சொன்னப்போ அந்த குருநாதர் என்ன சொன்னார், நீ பாஸ் ஆகிட்டுற, நீ இனிமேல் வரவே வேணாம், போயிடு. ஏன்னா எல்லா செடியும் இந்த பயனுங்களையும் அவன் என்ன செய்தான், தெரிந்து கொண்டான். அப்போ அதான் சர்டிஃபிகேட்டு. அதுதான் பழமொழியே சொல்லாங்க, 1000 வேரை கொன்றவன் அறவை. அதை எப்படி பழமொழியை மாற்றிட்டாங்க, 1000 பேரை கொண்டவன் அறவைத்தியன். டாக்டர் படிச்சுன்னு பெற்ற 1000 பேர் கொண்டாது எவ்வளோ பெரிய மாறிட்டாங்க. தலைகளே மாறி போகுது பழமொழி. 1000 வேரை கொன்றவன் அரை வைத்தியன். அதனால 1000 செடின்றது ரொம்ப கண்டுபிடிச்சது அவ்வளவுதான். இன்றைக்கு கூட நம்ம மூலிகைகள்ட்ட பயன்படுத்த எல்லா செடிக்கும் மூலிகைகள் பயன்படுத்துன்னு நமக்கு அது தெரியல அவ்வளவுதான். நான் கூட ஒரு சர்வே பிள்ளைங்களை வச்சு சர்வே பண்ணப்ப ஐயா தான் வந்து சொன்னார், ஒரு இடத்துல இந்த லாஸ்பேட் ஏரியாவில் நாங்கள் இந்த ஏரியாவில் எவ்வளோ செடிங்க வளர்ந்துருக்குது என்றது ஒரு இது பயோடைவர்சிட்டி சர்வேன்னு ஒன்று எடுப்போம். 1 மீட்டருக்கு 1 மீட்டர் 100 கட்டி விட்டுட்டு உள்ளது எவ்வளோ செடி இருக்குது. ஏன்னா செடி பேர் தெரியாது. அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் என்ன சொன்னால் பிளான் 1 பிளான் 2 போட சொல்லுவோம். P1 P2 P3 இந்த வகைப்படுத்தி பார்க்க தெரியும். செடி பேர் தெரிய போனால் கூட செடியினுடைய வகைகள் நமக்கு தெரியல பார்க்கறது. அப்புறம் வகைப்படுத்தி பார்க்கும்போது 85 விதமான செடிகள் வந்து அந்த 1 மீட்டருக்கு 1 மீட்டருக்குள்ளார இருந்தது. ஆனால் 85 பார்த்தோம்னா யாருக்குமே வந்து பேர் ஒன்றுமே தெரியல. ஐயா வந்து அவர் வந்து ஒரு கூட்டம் போனால் இவர் ஒரு 40 செடிகள்கிட்ட பேர் சொன்னார். அதில் இந்த மீதி தெரியாத செடிகள் அதில் இருக்குது. அப்போ நம்ம சுற்றி உள்ள நம்ம ஊரில் நம்ம ஊருக்கு யாருக்கு உள்ள செடிங்க பேர் தெரியாமல் நம்ம வெளியில் போய் பேசுறது தப்புடான்னு. அதுக்கப்புறம் அந்த இதை பற்றிலாம் கொஞ்சம் அதிகமான அளவில் ஒரு வந்து பிள்ளைங்களுக்கு அந்த பயிற்சி தான். அப்போ நாங்கள் ஒரு 10-15 ஆண்டு காலம் அதுதான் அதிகமாக கொடுத்தோம். அந்த தாவரங்களை வந்து அறிமுகப்படுத்துறது, தாவரங்களை பற்றி பயன்களை பற்றி சொல்கிறது, இதை வந்து தெரிந்து கொண்டார்கள். இது மாதிரி நிறைய இருக்கிற மூலிகைகள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மூலிகைகள் எல்லாத்தையும் நீங்கள் நடத்த போகிறாங்க. நீங்கள் இந்த மூலிகைகளில் பயன்கள்லாம் தெரிந்து கொண்டு குறைஞ்சபட்சம் நம்ம வீட்டில் ஒரு 10 செடியாவது சில இதை வந்து நம்ம வச்சு அந்த பயன்களை நம்ம சொல்லலாம். அதுமாதிரி சின்ன வயதெல்லாம் கூட நமக்கு என்ன செய்துட்டு இருந்தாங்க, வீட்டில் ஏதாவது ஒன்று உடல்நிலை தெரியலாம் கூட வீட்டில் கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. எதுனாலும் இப்போ டாக்டர் பண்ணியிருக்கேன். டாக்டர் போனால் அவர் என்ன அவர் எந்த மூட்டில் இருக்கிறாரோ அவர் எழுதி கொடுக்கும். டாக்டர் நான் கூட சொல்லவில்லை. இன்றைக்கி வந்து வைத்தியம் போய் ஆங்கில வைத்தியத்தில் போய்யோ இல்லை இன்றைக்கி இருக்கிற மருத்துவத்துறையில் போய் பார்க்கும்போது ஒரு டாக்டர் நமக்கு ஒரு நோய்னு சொல்லிட்டாருன்னா அந்த நோய் வந்து அது நோய் இருக்குதானான்றதை உறுதிப்படுத்திக்காமல் போய் நம்ம மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப தவறான ஒரு இது. நிறையா வந்து தவறுகள் வந்து நடக்கின்றது.
நிறைய எனக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டுருக்கு. சாதாரண லேபல் டெஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று மாற்றி இருந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் ஒருத்தர் அந்த டெஸ்ட் யூனிட் டெஸ்ட்லாம் எடுத்துருக்குறாங்க, அவருக்கு ஒன்றுமே உப்புலாம் ஒன்றுமே கிடையாது, யாருடைய இதையும் எடுத்து உப்புன்னு சொல்லிட்டாங்க. அதோட அவர் மருந்து சாப்பிட ஆரம்பிச்சு 4 ஆண்டுகள் மருந்து சாப்பிட்டார். நல்லா டிராயிங் மாஸ்டர் கிருஷ்ணராஜன் ஒருத்தர் முத்திரப்பாலத்திலாம் பண்ணிட்டு கூட நல்ல ஒரு கல்வி காலேஜ் அந்த தெருவில் தான் வீடு. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிப்போச்சுன்னா அவருக்கு அந்த நோய் இல்லாமல் அந்த மருந்தை சாப்பிட போய் அவருக்கு ரொம்ப ஃப்ரீ மோஷன் அதிகமாக போக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அது பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலும் 3 ஜெட்டி 4 ஜெட்டி போட்டுன்னு வருவார், அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கடைசி கட்டத்தில் போய் இன்னொரு டாக்டர் போய் பார்க்கும்போது எடுத்து பார்த்தா அவருக்கு உப்பு இது இல்லை, என்னன்னு சொல்லி அப்புறம் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பெரிய பிரச்சனை போய் பார்த்தோம்னா யாருடைய இதையோ சாம்பிள் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து இன்றைக்கி நடக்கின்ற சூழல் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி மூலிகைகளில் பயன்கள் தெரிஞ்சால் நம்மளே ஓரளவு இமீடியட்டாக கண்ட்ரோல் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். நிறைய இதை வந்து நம்ம வைத்தியத்தை வந்து தெரிந்து கொள்ள வேண்டாம். இந்த அளவுக்கு நீங்கள் வந்ததுக்கு பெரிய கால்ஃபார்ம் பண்ணி பேப்பரில் போட்டாங்க 100 250 மேலே வந்து ஒரு பேப்பரில் தான் நம்பர் வந்தது, மீது 2 பேப்பரில் நம்பரே கொடுக்கல, நம்பரை போடாமல் விட்டாங்க. இதுக்கே அந்த ஒரு பேப்பரில் வந்ததுக்கு எங்களுக்கு 250 மேலே வந்து வந்தது. இங்கே வந்து நடத்துவதற்கு இல்லாமல் இது வந்து ஏன்னா நடத்துவதுன்றது இப்பதே நாங்கள்லாம் வந்து இதெல்லாம் மற்ற ஏற்பாடுலாம் கூட இப்போ இந்த நாற்காலியை வடகு இருக்கோம், இந்த மாதிரி சில இதுக்கெல்லாம் வந்து நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு செய்ய முடியல. அதெல்லாம் மிக குறைவான அளவில் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. 50 பேர் மட்டும் இப்போ உங்களை அழைச்சி இருக்கிறாங்க, மீதி பேர் வந்து பின்னால் ஏதாவது ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் கட்டத்தேர்ந்து உங்கள் வீட்டில் ஒரு 10 செடியாவது அதிகமாக கூட அதில் 10 செடி நட்டு அதனுடைய பயன்களோடு நீங்கள் 10 வீட்டுக்கு சொன்னீங்கன்னா போதும், 10 பேருக்கு தெரிவித்த போதும். சில பள்ளிக்கூடத்தில் பார்ப்போம், இவங்க முத்திரப்பாளையத்தில் ஒரு பள்ளி தான் 100 விதமான தாவரங்கள்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. எந்த பள்ளியை போட்டு கேட்டாலும் சொல்லுவாங்க. அன்றைக்கு அந்த பள்ளியூரில் அப்போ ஆர்வமாக இருக்கிற ஆசிரியர்கள் மாறி போட்டாங்கன்னா அது அதோட போய்டு. நான் அந்த நிகழ்ச்சியில் நிறையா பார்த்துருக்குறோம். ரொம்ப அருமையாக சின்ன 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு கூட்டு நான் சும்மா நாளும் இவங்க வந்து காமிப்பாங்க போனாங்கன்னா அந்த ஆசிரியர் கூட்டு வந்து இந்த பிள்ளையை கேளுங்க எவ்வளோ, நான் அந்த பிள்ளை எந்த பிள்ளை கேட்கணும் நான் கேட்டுக்கிறேன்னு. நான் யாராவது ஒருத்தர் போய் பிடிச்சிட்டு வந்து போய் கேட்டாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். சார் சார் எழுச்சி கூட மருந்தே கண்டுபிடிக்கலன்னு பேப்பரில் போடுறான், எழுச்சி கூட மருந்து சேர்ந்தது சாப்பிட எழுச்சி நல்லா போடுறார். எழுச்சின்னா என்னம்மா அது தெரியல, ஆனால் அந்த நோய் பேர் மட்டும் தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு மருந்து வந்து இந்த தலையை அரிசி சாப்பிட்டா எழுச்சி நல்லா போடுங்க. அப்போ அந்த ஒரு விழிப்புணர்வு வந்து பிள்ளைங்களுக்கு கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்து உருவாக்குறது தெரிந்து கொள்ளணும். சார் தெரியாது தெரிஞ்சுக்கிட்டு தவிர்க்கிட்ட அந்த ஆர்வம் வந்து பிள்ளைங்கள்கிட்ட வந்து வளர்த்தாங்க. ஆசிரியர்கள் நிறைய பள்ளிகளில் செய்கிறாங்க, பொதுமக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சிகள் வந்து இந்த மாதிரி செய்யணும். இதுக்காக இன்னும் நிறையா வந்து நாங்கள் அடுத்த ஆண்டு கூட நிறையா வந்து தன்னார்வ பொருள் அதிகமாக ஈடுபடுத்தலான்னு இருக்கிறோம். ஏன்னா பொதுமக்களுக்கு தான் அதிகமாக போய் சேரணும், பள்ளிக்கூடத்தில் பொறுத்தவரை பிள்ளைங்களுக்கு போயிட்டுருக்குது. இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து தொடர்ந்து நடத்த முன் வந்த இந்த சுற்றுச்சூழல் கல்விக் கழகத்துக்கு வந்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடப்படுகிறோம். சுற்றுச்சூழல் கல்விக் கழகத்தின் தலைவரும் பறவியல் நிபுணருமான ஐயா திருமதி சிவகணபதி ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்கான் கூட அழைக்கிறோம். வழிகாட்டியாக தேவைக்கூடிய ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் ராமநாதன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய பெரும் முயற்சியால் இந்த மூலிகை பயிற்சி முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இங்கே இருவர் முகம் முன்பே அறிமுகமான முகத்தை உடையவர்கள் இருவர் இருக்கிறார்கள். எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் இங்கே எங்களுக்கு அந்த நிகழ்ச்சியினுடைய அருமையை உணர்ந்து கொண்டதால் அவர்கள் இருவரும் தவறாமல் இங்கு இந்த நிகழ்ச்சிகளுக்கு வருகிறார்கள். ஒன்று ஐயா, இன்னொரு ஐயா அங்கு அமர்ந்திருக்கிறார். இவங்க அழைப்பு அனுப்பல, ஆனால் இந்த பக்கமாக பிறந்தால் வரும்போது பார்த்துட்டு கூட அவங்க இங்கே வரக்கூடிய அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய ஆர்வம் இருக்கிறது என்பதை காணும்பொழுது எங்களுக்கு எங்களுடைய உழைப்புக்கு ஒரு பலன் இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். இப்போ பதிவு செய்த உங்கள் பெயர்கள்லாம் பார்க்கும்பொழுது பல்வேறு துறைகளில் இருந்தும் பலரும் இங்கே வந்திருக்கிறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு ஊக்கம் தரக்கூடியதாக இருக்கிறது. சற்று முன்னர் ஐயா சொன்னது போல என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு, ஒரு முறைக்கு இருமுறை மருத்துவர்களுடைய ஆலோசனையை சரிபார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். 2000 ஆண்டில் என்னுடைய மனைவிக்கு உடல் நலன் சற்று குறைவு குறைந்தது குறைவு ஏற்பட்டது, அதனால் ஒரு ECG எடுத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
புதுவையிலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஏசிஜி மையத்தில் சென்று ஏசிஜி பார்த்தோம். அவர்களுக்கு இதயத்தில் கோளாறு மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். தொடர்ந்து மருந்து 3 மாதம் எடுத்தோம். அப்புறம் வேறொரு மருத்துவ நண்பரிடம் கலந்து பேசும்போது அவர் இதில் ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கிறதாக நான் உணர்கிறேன், அதனால இன்னும் தலைமை மருந்தான இன்னொரு மருத்துவரை நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணுவது நல்லது என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் ட்ரெட்மில் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், ஒண்ணுமே இல்லை. இதயத்தில் கோளாறு என்றதும் நாங்கள் பட்ட வேதனையும் துன்பமும் மன உளைச்சலும் சொல்லி மாணவர் அந்த அளவுக்கு இப்பொழுது அது மருத்துவர்கள் அதை வியாபாரமாக மாற்றிக்கொண்டு கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சில மருத்துவர்கள் இன்னும் அதாவது தன்னலம் பார்க்காம நிறைய பேர் இன்னும் செய்து நிற்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களால தான் இன்னும் நம்ம உலகம் சுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலையில தான் நம்ம இருக்கிறோம். இந்த மலப்பெரிய மூலிகைகள் அந்த எங்க காலை வச்சாலும் ஐயா அது இந்த பயன் அது இந்த பயன்னு சொல்லுவாரு. அப்ப நான் கேட்டேன், எது தனிய தேவையில்லாத செடின்னு அது ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், எதை தொட்டாலும் நீங்க இதுக்கு பயன்படுதோ அதுக்கு பயன்படுதுன்னு சொல்லுங்களா அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மூலிகை வளம் நமக்கு தெரியாமல் நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். அது பல்வேறு காரணங்களால் அதனுடைய பயன்பாடு மறைந்து வருகிறது. நம்ம வீட்டு சூழலில் பார்த்தோம்னா வயதானவங்க எங்கேயாவது போய் ஒரு சின்ன இலையை பறிச்சு கசை கொண்டு வந்து அந்த சாமி எடுத்து கொடுப்பாங்க. நமக்கு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் அது சரியாயிடும். அது என்னன்னு கேட்டால் பேர் சொல்லக்கூடாது அப்படின்னு. அதனாலேயே அந்த மூலிகை மருத்துவத்தினுடைய பயன் கொஞ்சமாக மறைந்துவிடுது. ஏன் பெயர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கனாக்கா அது அலட்சியமா நினைச்சு நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம். அல்லது அதுல இருந்து அந்த அவநம்பிக்கை நம்பிக்கை முக்கியம். அந்த மாதிரி சூழல்கள்லாம் இல்லாமல் இப்போ அது கொஞ்சம் புதுப்பித்து வருகிறார்கள். அதனாலதான் பேட்டன்ட் எல்லாம் வேப்பிலைக்கும் மஞ்சளுக்கும் அமெரிக்காவும் ஜெர்மனியும் உரிமை கொண்டாடக்கூடிய அளவுக்கு நம்ம மோசமான ஒரு நிலைக்கு நம்ம மருத்துவம் தள்ளப்பட இயற்கை வளம் தள்ளப்பட்டு விட்டது. அது எப்படியாவது காப்பாற்றணும். மீண்டும் நம்ம மக்களும் நம்ம மூலிகைகளினுடைய பயனை உணர்ந்து இதன் பக்கம் திரும்ப வேண்டும் என்ற ஆவலோடு முனைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ராத்திரி பகல் தூங்குறாரா தூங்க மாட்டாரான்னு தெரியாது. அவர் அவ்வளோ வேலை செய்கிறாரு. இங்கே இருக்கிற அந்த நண்பர்கள் சத்தியமூர்த்தி அவரை தேடுறேன், அவர் கேமராவுக்கு பின்னால் மறைஞ்சிருக்கிறார். அவர் இந்த இடம் ஒரு குப்பை மேடாகவும் பாட்டில் ஓடுங்களும் முள்ளும் புதரும் புற்றுமாக இருந்த இடம். அதை செம்மைப்படுத்தி கடுமையான உழைப்புகளை அவர்கள் தந்து ஆசிரியர் பெருமக்கள். ஆனாலும் அவங்க ஒரு வேலைக்காரங்க மாதிரி இங்க முனைந்து செயல்பட்ட இந்த இடத்தை ஒரு அற்புதமான இடமாக மாற்றி உங்களுக்கெல்லாம் புத்துணர்வு தரக்கூடிய ஒரு இடமாக அமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவரை போன்று இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி கூறி உங்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த இனிய காலை பொழுதில் எங்கள் மூலிகை தொடர்ந்து வந்திருக்கின்றவர்கள் அனைவரையும் மனதாக வரவேற்று அதை நியாயத்துக்கிழமை பல்வேறு வேலைகள் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் இதனுடைய முதன்மை கருதி வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறீர்கள். ஒரு நிகழ்ச்சி தொடங்கும் பொழுது நம்ம ஒரு இறைவணக்கம் பாடுவோம். இந்த அரசியல் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க. அதே போல் எங்கள் தோட்டத்துக்கு வந்தாக்கா நாங்கள் ஒரு பாடல்களும் பாடி இப்படி தொடங்குவோம். எல்லாராலையும் பாட முடியும் இல்லையா? நாங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு பாடலும் முழுமுழுத்திருக்கோம். அந்த வகையில் பாடல் என்பது ஒரு கடினமான இது கிடையாது. காக்கை குறித்தான் பாடுவோம். நம்ம ஆறறிவு உள்ளவர்கள் நம்ம பாட முடியாது. நான் கண்டிப்பாக பாடுவோம். ஓசை அது ஒரு நீட்டித்தால் அது பாடலாயிடும். காக்கை கருப்பு அப்படிலாம் பாடல் இல்லை. கட்டி வளம் இனிப்புலாம் பாடல் இல்லை. அது ஒரு இது இருக்கணும். காக்கா கருப்பு கட்டி உள்ளம் இனிப்பு ஓரோலாம் பாடல் தான் சரியா? அந்த வகையில் பாடல்கள் தொடங்குவோம். ஐயா அவர்கள் சித்த மருத்துவர் டாக்டர் இயக்குனர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கணும். பச்சை பச்சை மூலிகையாம் பச்சை பச்சை மூலிகை
பச்சை பச்சை மூலிகையாம் பச்சை பச்சை மூலிகையாம் பலவித நோயை போக்கிடுமாம் பலவித நோயை போக்கிடுமாம் அனுப்பல ஆயினும் நீங்களே பாடணும் பாடுங்க பச்சை பச்சை மூலிகையாம் முருங்கை கீரை முளைக்கீரை முருங்கை கீரை முளைக்கீரை முடக்கு நீக்கும் முடக்கற்றால் முடக்கு நீக்கும் முடக்கற்றால் முருங்கை கீரை முளைக்கீரை முடக்கு நீக்கும் முடக்கத்தான் பச்சை பலவித நோயை போக்கிடுமாம் அகத்தி கீரை அரக்கீரை அகத்தி கீரை அரக்கீரை அகத்தி கீரை அரக்கீரை ஆற்றல் தந்திடும் கருவேப்பிள்ளை ஆற்றல் தந்திடும் கருவேப்பிள்ளை பச்சை பச்சை பலவித நோயை போக்கிடுமாம் பொதினா கீரை பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கற்பூரவல்லி கசுவாங்கண்ணி கற்பூரவல்லி கசுவாங்கண்ணி பச்சை பச்சை மூலிகையாம் பலவித நோயை போக்கிடுமாம் கீரையை நாளும் உண்டிடுவோம் கீரை நாளும் உண்டிடுவோம் நோய் நொடியின்றி வாழ்ந்திடுவோம் நோய் நொடியின்றி வாழ்ந்திடுவோம் கீரையை நாளும் உண்டிடுவோம் கீரையை நாளும் உண்டிடுவோம் நோய் நொடியின்றி வாழ்ந்திடுவோம் நோய் நொடியின்றி வாழ்ந்திடுவோம் நோய் நொடியின்றி வாழ்ந்திடுவோம் நோய் நொடியின்றி வாழ்ந்திடுவோம் உலகம் தோன்றிய நாள் முதல் மக்களிடையே இருவேறு கருத்து இருக்கிறது. இந்த உடல் இது இருப்பது பொய், போவது மெய், இதை ஒன்றும் பேண வேண்டாம். நீ மட்டும் என்ன 200 வருஷம் வாழ்ந்துட போற, நீ போக வேண்டிய ஆள் தானே, அதனால வந்து இதை ஒன்றும் பேண வேண்டாம் அப்படின்னு ஒரு சாரார். இன்னொரு சாரார் சொல்றாங்க, அரிது அரிது மானிடாய் பிறத்தல் அரிது, நான் இந்த உடம்பு இருந்தாதான் இறைவனை காண முடியும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்யானம் சேரவ மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. எனக்கு வந்து இறைவனை பார்க்கணும், அதுக்கே எனக்கு உயிர் இருக்கணும். உயிர் இருக்கணும் சொன்னா அந்த உயிர் என்ற குருவி இந்த உடல் என்ற கூட்டுக்குள்ள இருக்கணும். இந்த கூடு நன்றாக இருந்தாலும் அந்த குருவி வாழ முடியும், அதனால நான் உடம்பை வளர்க்கணும் அப்படின்னு ஒரு சாரார் வளர்க்கிறான். அந்த மறுசாரார் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் நீ கலரை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறாய், நீ பிரிக்கின்ற ஒவ்வொரு கேலண்டருடைய ஒரு தாளும் அது தாள் அல்ல, அது வாள், உன் உயிரை அறுக்கின்ற வாள் அது. நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாள் அது உணர்வார்க்கரின் என்று 2000 ஆண்டுக்கு முன் வாழ்ந்த திருவள்ளுவர். அதனால அது நாள் அல்ல, அது வாள், நாள்தோறும் கலரை நோக்கி நடக்கின்றாய், இது ஒண்ணும் இதுக்காக நீ ஒன்னும் முயற்சி எடுத்து இந்த உடம்பு ஒண்ணும் பேண வேண்டாம் அப்படி ஒரு சார் அவருக்கு. இவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல இது வந்து கிடைத்திருக்க அரிய பிறவி, இதுல வந்து நம்ம வந்து முழு பயன் அனுபவிக்கணும், இந்த உடம்ப நன்றாக பேண வேண்டும் அப்படி சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் கடல் நோக்கி போனாங்க சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, நெருநலும் உடனொருவன் இன்றினை என்னும் பெருமை உடத்தி உலகு. உலகுக்கு என்னடா பெருமை போய் கேட்டாங்க வள்ளுவர்கிட்ட, அவர் சொல்றாரு உலகத்து பெருமை கேள்வீங்க, நேற்று இருந்தோம் இன்னைக்கு இல்ல, அதான் என் பெருமை, இப்ப என்ன பாத்துட்டு போனாரு, இப்பதான் பேசிட்டு போனாரு அப்படின்றாங்க. அவர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அடப்பண்ணி வைத்தார் அடிச்சலை உண்டார், இடப்பக்கமே இறை வந்தது என்றார், மடக்கொடியாருடன் மந்தனம் கண்டார், இடப்பக்கமே இறை வந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்து விழுந்தாரே. நல்லா கடையில முதலாளி உட்கார்ந்து நல்லா வியாபாரம் பண்ணாரு, மதிய உணவுக்கு வீட்டுக்கு வந்தாரு, அம்மையார் சமைத்த உணவு எல்லாம் அரிசி உணவு நன்றாக பயிர் புடைக்க உண்டாரு, அவங்க அவர் வெத்தலை கொடுத்தாங்க மடிச்சு கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டார் நல்ல அளவலானாரு, அடுத்து இடப்பக்கம் இறை வந்தது என்றாரு, படுத்தாரு, அவ்வளவுதான், அப்படி தண்ணி கொண்டு வரதுக்குள்ள ஆள் இல்லை. அப்ப நிலையாமை இந்த உலகத்துல, அதனால இது ஒன்றும் பாராட்ட வேண்டாம், இந்த உடம்ப போற்ற வேண்டாம், இருக்கிற வரைக்கும் தின்னவா வெந்தத தின்னு விதிவது போறான் அப்படின்னு அவங்க வலியுறுத்துறாங்க. அவங்க கருத்த நிலையாமை கருத்த நடுவில் நடுவில் ஐயா போல வந்தாங்க, அவங்க சொன்னாங்க, இவர் சொல்றதும் சரிதான் அவர் சொல்றதும் சரிதான்,
ஆனா இருக்கிற வரைக்கும் நோய் நொடி இல்லாம இருக்கணுமா இல்லையா? போகதான் போறோம். அது இன்னைக்கே போய் சுடுகாயில போய் பழம் சொல்லி படுத்த முடியுமா? இருக்கிற வரைக்கும் இந்த உடம்ப பேணணும். உட்கார்ந்தா அப்பா எழுந்தா அம்மா அப்படின்னு உட்கார முடியல, ஏந்திரிக்க முடியல. தரையில உட்காந்து சாப்பிடற பழக்கமே இல்லை. இப்போ சப்பளங்கள் போட்டு உட்காருவாங்க, அதே இல்லை. எல்லாம் சேர் டாய்லெட்ல போனா கூட வெஸ்டர்ன் டாய்லெட் தான், சாதா டாய்லெட்ல உட்கார முடியாது. முட்டுவெளி வந்து போகுது. சரியா, நம்முடைய பழக்கம் நடை பழக்கம் இருந்தது. நீண்ட தூரம் நடந்துதான் நம்முடைய மலம்லாம் கழிச்சுட்டு வருவாங்க. இப்ப அப்படி கிடையாது, எல்லாம் அட்டாச்சு. பாத்ரூம் பக்கத்துலயே டாய்லெட்டு இல்லையா? ஒரு அடிக்கிற ஃபோன் பண்ண, ரெண்டு அடியே பக்கத்துல டாய்லெட்டு. அப்படியே இது எங்க உறவினர் ஒருத்தர் கிராமத்துல வந்தாரு, அவர் வந்து இந்த டாய்லெட்ல போகவே மாட்டேட்டாரு. என்ன இது, நீங்களே அங்கேயே படுத்துக்கிறீங்க, அங்கேயே பேண்டுக்கிறீங்க, அங்கேயே சாப்பிட்டுக்கிறீங்க, என்ன ஒரு வீட்டுக்குள்ளே இதாவது அசிமே அசிமே அசி அப்படின்னு அவர் சொன்னார். சொல்லிட்டு வெளியில் தேடிட்டு அவருக்காக அவரை கொண்டு போய் ஆத்தக்காரை கொண்டு விட்டுட்டு வரணும். அதை போன்ற மக்கள் வாழ்ந்தவங்க இப்போ உடல் உழைப்பே இல்லை, காலுக்கு வேலையே இல்லை. நடை தான் வாழ்க்கையே நடக்கும். நடந்தாதான் வாழ்க்கை நடக்கும். என்ன அப்போ நடக்கணும், நடந்தாதான் அது உடல் நலத்துக்கு நல்லது. அதனால வந்து நடக்கிற பழக்கம் குறைஞ்சு போச்சு, உடல் உழைப்பு இல்லை. அதனால பல நோய்கள் நம்மளை தேடி உள்ள வந்து போகுது, தேடி உள்ள வருது நோய்கள். அதனால சொல்லுவாங்க, நீரை கருக்கி நெய்யை உருக்கி மோரை தெருக்கி உண்பவர்கள் பேரை உரைக்கில் போயிடுமே பிணி. நோய் வந்து அப்புறம் தண்ணீரை காய்ச்சி பிடிப்பட வராதான். அவங்க பேர சொல்லலை, அந்த நோய் ஓடி, அந்த நோய் ஓடிப்படுமா? எட்டி வந்து பார்க்குமா, ஐயா கிட்ட வரலாமா, கவிதை கணேசன் வந்து வரலாமான்னு வருமா? அவர் தண்ணி காய்ச்சி குடிக்கிறாரு, அவர் மோரை பெருக்கி குடிக்கிறாருன்னு உடனே ஓடிக்கணுமா, இங்கே வராது அப்படின்னு. அது போன்ற நம்முடைய உணவு பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டுது. அதனால சிறுதானியங்கள் நிறைய சாப்பிட்டு கொண்டிருக்கோம். கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, குதிரவாளி, இதை போன்ற தானியங்கள்லாம் சாப்பிட்டோம். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முழு நேரமும் முழுவதும் அரிசியே அடிப்படையாக கொண்ட உணவை தான் நம்ம சாப்பிட்றோம். அதே வேளையில் அந்த அரிசி கூட பாலிஷ்டாக இருக்குது. அப்போல்லாம் கைக்குத்தர அரிசி இருந்தது, வீட்டிலே நெல் குத்துவாங்க, சிவப்பு அரிசி அதெல்லாம் சாப்பிட்டாங்க. ஆனால் கேரளா மட்டும் இப்போ அதை பின்பற்றிட்டு வராங்க. நம்ம சிவப்பு அரிசி பழுப்பு அரிசி இருந்தாக்கா போராட்டம் பண்ணுறோம், வெள்ளை அரிசி போடுங்க வெள்ளை அரிசி போடுங்கன்னு போராட்டம் பண்ணுறோம். பாலிஷ் பண்ணிட்டு சத்தெல்லாம் மேலே உள்ள அந்த B12 சொல்லுவாங்க, அதெல்லாம் போயிடுது. உடல் உழைப்பு இல்லை, உணவு பழக்க வழக்கம் மாறுதல், காய்கறிகள் உணவுலாம் மாறி போச்சு. அதனால நம்ம நாட்டு காய்கறி தான் சாப்பிடுவோம், நம்ம தோட்டத்திலே போடுவாங்க. வீட்டு தோட்டம் ஒரு வீட்டில் இருக்கிறோம். இப்போ நான் எங்கள் பாட்டி காலத்தில் வந்து யாரும் பேனாவை டக்கு டக்குன்னு அடிச்சுருக்கிறாங்க, அது யாரும் தெரியல. 4-5 பேர் சத்தம் கேட்டுட்டே இருக்கு, எனக்கு அது டிஸ்டர்பாக இருக்குது. அது அனைவரும் இளைஞர்களாக தான் இருக்காங்க. இல்லை நான் பார்த்துட்டேன், நான் பார்த்து தான் சொல்கிறேன், நான் பார்க்காம சொல்லலை. நான் முதல்ல சத்தம் வந்த திசையை நோக்கிட்டேன். ஆமாம், எனக்கு நிறைய இளைஞர் வேணும். இங்கே நிறைய 15-60 மேலே உள்ளதை நிறைய பேர் பதிஞ்சுக்கிறாங்க, இளைஞர்கள் நிறைய வேண்டும். சரி, இங்கே போச்சு அந்த ஓசைன்னு திசை தெரிஞ்சிச்சு. சரி, அப்போ நம்முடைய பாட்டி காலத்தில் என்ன பண்ணாங்க, இந்த க்ளோஸு, கேரட்டு, காலிஃப்ளவர், சவச்சவு, நூக்கோல் இதெல்லாம் இங்கிலீஷ் பதார்த்தம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் பதார்த்தம் இன்னைக்கு சமையல் சொல்லுவாங்க. அப்புறம் என்னச்சு, எங்கள் அம்மா காலத்தில் அது பெங்களூர் பதார்த்தம்னு சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ் வெளிநாட்டில் இருந்தது பெங்களூர் வரைக்கும் வந்துச்சு. நம்ம நாட்டு வந்து பெங்களூர் பதார்த்தம், பெங்களூர் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, சவச்சவெல்லாம் இல்லையா, அப்படி இருந்துச்சு. இப்போ அது நம்ம பதார்த்தமே மாறி போச்சு. இப்போ யாருமே அந்த வேர்டு சொல்றது கிடையாது, அது இல்லாமல் சமையலே கிடையாது. கேரட்டு, பீட்ரூட் வாங்கணும், அன்னைக்கு கூட பயிற்சி இருக்காங்க. ஒரு காய்கறி சொல்லுங்கன்னா கேரட்டு சொன்னாங்க, கேரட்டு இங்கே விளையுதா, அதுபோல் கேரட்டு சொல்கிறாங்க. நம்ம காய்கறி பீக்கங்காய், சொரக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், பாவக்காய், இதெல்லாம் நம்முடைய காய்கறிகள். அதை வந்து உணவில் சேர்த்துக்கணும். நல்லா இப்போ மனசில் பதிவு வச்சுக்க, ஒரு உயிரினம் எங்கு பிறந்து தோன்றி வளர்ந்து வாழ்ந்து வருகிறதோ அதை சுற்றி வளர்கின்ற தாவரங்கள் தான் அதற்கு உணவு, அதுதான் அதற்கு மருந்து. உணவே மருந்து, மருந்தே உணவு தான் நம்முடைய தாரக மந்திரம். அதில் ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்டாலே நமக்கு தொல்லை வந்துடும். உணவினுடைய எது உள்ள போகுதோ அதுதான் நம்முடைய உடல் நலத்தையும் மன வளத்தையும் தீர்மானிக்கின்ற சக்தியாக இருக்குது. சரியா, அதனால தான் இப்போ உள்ள தண்ணி குடித்தாலும் அவன் நில தடுமாறிட்டு போகிறான், அது உள்ளே போனது அவனை தடுமாற செய்கின்றது. அதே போன்ற உணவும் அப்படி தான், எந்த உணவு சாப்பிட்றோமோ. நாங்கள் கூட எழுதி போட்டிருக்கேன், விருந்தை குறைப்போம் மருந்தை தவிர்ப்போம்னு போட்டிருக்கேன். ஏதாவது ஒரு எனக்கு ஒரு ப்ரொமோஷன் இருந்தா, ஏன்னா ஒரு புது ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னா உடனே கேட்பாங்க, நீங்கள் என்ன பார்ட்டி பிரியாணி பார்ட்டி எதுக்கிட்டாலும் பிரியாணி பிரியாணி பிரியாணி, தலப்பாக்கட்டி பிரியாணியா, அப்புறம் ஹைதராபாத் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, சேலம் பிரியாணி, பிரியாணிலே நம்ம நாடு இப்போ தெருவோர பிரியாணி நிறைய வந்துருச்சு. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பிரியாணி தான், அது காக்கா பிரியாணி, கோழி பிரியாணி, நாய் பிரியாணி தெரியல, இது நிறைய எதுக்கு எடுத்தாலும் பிரியாணி. அதாவது ஞாயிற்றுக்கிழமைன்னா எங்கே பார்த்தாலும் அந்த மனம் தான், எங்கே பார்த்தாலும் சாலையில் போனாலே அதே நாட்கள் தான்
அடித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ உணவுல வந்து மாற்றம் வரும்பொழுது அது நம்முடைய ரத்தத்தை நம்முடைய ஜீனை எல்லாத்தையும் மாற்றும் சரிங்களா. அதனால வந்து உணவே மருந்து மருந்து என்ற ஐயா வந்து நாங்கள் வேற பேசணும். அதற்கடுத்து நேரம் கிடைக்கும்போது நான்